Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு ஒரு vlog தாங்க பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல சொல்லி இருந்திருப்பேன் நாளைக்கு அண்ணாவுக்கு மேரேஜ் அதனால ஊருக்கு வந்திருக்கோம் அப்படினு சொல்லிட்டு இப்போ மேரேஜ்க்கு தாங்க கிளம்பி போயிட்டு இருக்கோம். கொஞ்ச பேர் தான் போனும் இவங்க எல்லாரும் நம்மளோட க்ளோஸ் ரிலேட்டிவ் ஏன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோவிலில் கல்யாணம் வச்சிட்டு அதுக்கு அப்புறம் அப்படியே ஸ்ட்ரைட்டா மண்டபத்துக்கு போற மாதிரி அதனால தாங்க கம்மியான பேரா போனும் இப்போ பாப்பாவை வம்பிழ்த்திட்டு இருந்தது தான் எங்க அண்ணன் அதாவது கல்யாண மாப்பிள்ளை நானும் பாப்பாவும் எப்படி இருக்கோன்னு சொல்லுங்க சாரி என்னால் கிளம்புற வீடியோவை எடுக்க முடியல ஏன்னா காலையில் 3 மணிக்கெல்லாம் ஏந்திரிச்சு அவசர அவசரமாக கிளம்பணும் பாப்பாவே கிளப்பி விட்டுட்டு நானும் கிளம்புறதால எனக்கு டைமே கிடைக்கல அதனால் கொஞ்சம் அவசர அவசரமாக கிளம்புனதால வீடியோ எடுக்க முடியல அதனால தாங்க கிளம்புனதுக்கு அப்புறம் வீடியோ எடுத்தோம் எந்த கோவிலில் ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் இருக்கிற சுவாமி மலை கோவில் இந்த கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோவில் தாங்க அந்த கோவிலில் தான் கல்யாணம் பண்ணோம் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு சின்ன பிள்ளையார் கோவில்லேருந்து அந்த தட்டு வரிசையெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருந்தோம் இங்கே வராங்க பார்த்தீங்களா இவங்க தான் என்னோட அக்கா அதுக்கப்புறம் எல்லாரும் கோவிலுக்கு கிளம்பிட்டோங்க கோவிலுக்கு போனதுக்கப்புறம் அதாவது புரோகிதர் வந்து அவங்க கொஞ்சம் சடங்கெல்லாம் இருக்குங்களா அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே பாப்பாவை பார்த்தீங்கன்னா எல்லாம் அமைதியாக அதை அதுன்னு விளையாண்டுட்டு இருந்தாங்க பாப்பா பாட்டுக்கும் ஃப்ரூட்ஸ் தட்டில் இருந்த திராட்சையை எடுத்து அழகாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் நின்றுட்டே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அப்படியே அங்கேயே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் ஃபேமிலியில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலே அப்படி தாங்க நாங்கள் எல்லாருமே ஒன்றாவே இருப்போம் எங்கள் ஃபேமிலியில் யாருமே விட்டு கொடுத்துக்க மாட்டோம் இது இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம க்ளோஸ் ரிலேட்டிவ் மட்டும்தான் அதுவே நிறைய பேர் இருப்போம் ஃபஸ்ட்டு வந்து இவங்க தான் என்னோடய பெரியம்மா பெரியப்பா இவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த சடங்கு சம்பிரதாயம்லாம் பண்ணுவாங்களே அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அண்ணனும் சேர்த்து பண்ணாங்க அதுக்கப்புறம் இதுவும் ஒரு சடங்குங்க இது வந்து எங்கள் ஊர் சைடு எங்கள் முறப்படி பண்ணுற சடங்கு அதுக்கப்புறம் இவங்க தான் என்னோடய அண்ணி அப்புறம் அண்ணியும் அண்ணியோட அவங்க பேரண்ட்ஸையும் உட்கார வச்சு அந்த சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் பண்ணாங்க நல்லபடியாக எந்த ஒரு வம்பு தும்பும் இல்லாமல் நீட்டாக மேரேஜ் நடந்து முடிஞ்சிருச்சுங்க அதுக்கப்புறம் எல்லாருமே கிளம்பி அதாவது பொண்ணு மாப்பிள்ளை நாங்கள் எங்கள் ஃபேமிலி எல்லாருமே கிளம்பி டைரெக்டாக வந்து மண்டபத்துக்கு போயிட்டோங்க போயிட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தாங்க நாங்கள் போயிட்டு கொஞ்சம் டிஃபன்லாம் சாப்பிட்டு மேலே வந்துட்டோங்க வந்தோடனே பாப்பா பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக எல்லாருக்கூடையும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இதுவும் ஒரு முறை அதாவது நாத்தனார் முறை இருக்கிறவங்க எல்லாருமே நெத்தியில் வந்து பட்டம் கட்டுவோம் அதாவது இந்த லட்சுமி காசு மாங்காய் காசு அந்த மாதிரி இருக்கிற காசு கட்டுவோம் இவங்க தான் என்னோடய அக்கா பெரிய அக்கா அடுத்தது வந்து எங்கள் ஃபேமிலியில் பெரிய பொண்ணு நான் தான் எனக்கு அப்புறம் ஒரு அக்கா எனக்கு முன்னாடி ஒரு அக்கா இருக்காங்க அவங்களுக்கு வந்து அப்போ தான் டெலிவரி ஆகிருந்துச்சு அதனால் அவங்களுக்கு வர முடியல அதுக்கப்புறம் நான் தான் அந்த பட்டம் கட்டினேன் பின்னாடி இருக்கிறவங்க என்னோடய சித்தி சித்தி வந்து பாப்பா கட்டுவாங்க அவங்க வந்து நாத்தனார் மோரை தானே அவங்க குட்டி பொண்ணாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்கள் சித்தி கட்டினாங்க அதே போல் பாருங்கள் எங்கள் எல்லாருக்கும் எங்கள் அண்ணியை பிடிச்ச மாதிரி எங்கள் பாப்பாவுக்குமே ரொம்ப எங்கள் அண்ணியை பிடிச்சிருச்சு அவங்க கூட மண்டபத்திலேயே நல்ல ஒரு பாண்ட் ஆகிட்டாங்க வீட்டுக்கு போய் இன்னும் ஜாலியாக அவங்க கூட விளையாண்டாங்க ஒரு புது ஆள் அப்படின்ற ஒரு அவங்களுக்கு ஒரு தாட்டே இல்லை எங்கள் கூடலாம் எப்படி விளையாடுவாங்களோ அந்த மாதிரி எங்கள் அண்ணி கூடையும் ஜாலியாக பாப்பா விளையாண்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இவங்க என்னோட அண்ணா அண்ணி அதாவது அண்ணனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஆனால் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தவங்களாகவே ஆயிட்டாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச அண்ணா அண்ணி இவங்க அதுக்கப்புறம் அங்கே எங்கள் அண்ணியோட ரிலேட்டிவ் சைடு யாரோ கேக்லாம் கட் பண்ணாங்க அந்த கேக்கு கேட்டுட்டு பாப்போ ஒரே அழுக சின்னது வாங்கி கொடுக்கவும் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மேரேஜ் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் போகும்போது எப்படி இருந்தோம் திரும்பி வரும்போது எங்களோட நிலைமைலாம் பாருங்க ஏன்னா காலையில் 3 மணிக்கு கிளம்பணும் ஈவினிங் 3 மணியும் ஆயிடுச்சு ரொம்பவே டயர்டாகிட்டோம் எல்லாருமே
இது வந்து அடுத்த நாள் காலையில அடுத்த நாள் வந்து வீட்லயே தான் ரிசப்ஷன் வச்சிருந்தோம் வீட்டுக்கு பின்னாடியே இந்த கொல்லபுரம் அப்படினு சொல்லுவோம் இல்லீங்களா அங்கேயே தான் வந்து சமையல் பண்ணினோம் சமையல் வந்து வெளியில ஆள் பிடிச்சு தான் சமையல் பண்ணோம் பிரியாணி பண்ணிருந்தோம் அப்பவே வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க அப்பவே எனக்கு வாசம் நல்லா வந்துருச்சு சூப்பரா இருந்துச்சு பிரியாணியுமே நல்ல டேஸ்டா இருந்துச்சு பிரியாணி அது கூட ரைத்தா அப்புறம் சிக்கன் கிரேவி அப்புறம் வந்து தால்சா இது வச்சிருந்தோம் அப்புறம் அங்க சமையல் பண்ணவங்க நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அவங்களே ஒவ்வொரு ஆளா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க இவங்க தான் மாஸ்டர் அப்புறம் நாங்களாம் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இவங்க தான் என்னோட சின்ன அண்ணா என்னோட கூட பிறந்த அண்ணா அண்ணா பொண்ணு இவங்க இவங்களும் நிரதியும் க்ளோஸ் அதுக்கப்புறம் பிரியாணி கம்மு கம்முன்னு ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆன உடனே என்னை கூப்பிட்டு வீடியோ எடுக்க சொன்னாங்க அவங்களே நல்லா இருக்கான்னு சொல்லி டேஸ்ட் பாருமா அப்படின்னு சொல்லியும் கொஞ்சோடு கொடுத்தாங்க இவங்க தான் சமையல் மாஸ்டராமா அதுக்கப்புறம் நைட்டு அந்த ரேடியோவில் பாட்டு ஓடவும் எல்லாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் பக்கத்து வீட்டு தாத்தா டான்ஸ் ஆட ஆரம்பித்தார் அவங்க ஆரம்பிக்கவும் என் குழந்தைங்க எல்லாருமே சேர்ந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க பாப்பா பாருங்கள் நிற்க முடியல பாப்பாவுக்கு அவ்வளோ டான்ஸு எங்களுக்கே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து மறுபடியும் உங்களை பார்க்குறேன் அதை வரைக்கும் டாட்டா பாய்